அசோக், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து உங்களுக்கு அர்ஜென்ட் மெசேஜ். என்னது? என்ன சமயத்துல அந்த சஞ்சீவி மாத்திர ஒரு காக்கை கூட்டம் நழுவி விழுந்துடுத்து அதோட முட்டையெல்லாம் உடஞ்சு போயிடுது. அந்த காக்கை மனசு வேதனைப்பட்டு அடுத்த ஜென்மத்துல நீங்க தம்பதிகளாகி உங்களுக்கு குழந்தைகளே இல்லாம போகட்டும்னு சபிச்சுடுத்து. அந்த காக்கையோட சாப விமோச்சனத்துக்காகவும் மனசாந்திக்காகவும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன். இதாக்கும் லேட்டஸ்ட் விரதம். ஓம் ராஜாதிராஜாய பிரசைக்க தாகினே நமோபயம் வைகீஸ்வர பணாய புன்னஹே. மருமக பூஜை புனஸ்காரம்லாம் ஆரம்பிச்சுட்டாளே, வீட்டை சுரண்டுறாளே, வந்து ரெண்டு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள விருந்தாளிகளா? ப்ளவுஸ் பீஸ் கூட கூடாது, சாரங்க கூட கொடுப்போம், வீட்டை கூட எழுதி கொடுப்போம், ஓசியில வந்தா அண்டாவ கூட முந்தானியில முடிச்சுக்குவீங்க. டேய் தம்பி, நீ வாடா. இருக்க அவசரப்படாத, பருப்பு கரண்டிய காணல்ல, ரயில்ல போது நீதான எடுத்த, அது சாதாரண கரண்டி இல்ல, நம்ம உப்பாட்டம் காலத்துல இருந்து பருப்புல போட்டு கடைஞ்சு கடைஞ்சு தேஞ்சு போன கரண்டி. யோ, துட்டு குடியா? இந்த ஜிப்பா நல்லா தாங்குது. ஏய், நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்க ரெண்டு ஆடு கேக்குமா? சிப்பா நல்லா சொல்லி சில்லற கொடுக்காம போறிய, குடு. இந்த அப்போ தொண்டு நல்லா இருக்கு. ஒன்பது என்னம்மா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரதா சொன்ன? ஏண்டா, நான் வந்தது உனக்கு கஷ்டமா இருக்கா? புது ஊரு புது வீடு, எப்படி இருக்குன்னு பாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லையா? கொஞ்சம் முன்னால வந்திருந்தா பூஜைய பாத்துருக்கலாம் இல்ல? பூஜையில ஒண்ணும் குறைச்சல இல்ல, கல்யாணம் நடந்து 3 வருஷம் ஆயும் வீங்காத வயிறுல கருத்தரிக்கிறதுக்கு இது என்ன தசரதன் யாகமா? அக்னி தேவன் வரம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு குடையில கருவா? அப்பா என்ன கதவு, எதுக்காக அப்படி லபலபன்னு அடிச்சுக்கிற? என்ன தத்து எடுத்துட்டு ஒரு அழகான பொண்ண கட்டி வைக்கிறேன்னு வச்சுக்க. அப்பா எனக்கே வெக்கமா இருக்கு, 1 வருஷத்துக்குள்ள அடுக்க அடுக்க அரடஜன் பிள்ளைங்க நாய் மாதிரி பேக்க மாட்டேன். நீ இருடா. டேய், சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்றேன், நல்லா கேட்டுக்க. யார் என்ன நினைச்சாலும் சரி, என் வம்சம் எனக்கு முக்கியம், 1 வருஷம் பொறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என் அண்ணன் பொண்ணு விஷயத்த நீ தான் யோசிக்கணும். முந்தைய அவளை நீ கட்டிக்கிட்டு இருந்தா பொல பொலன்னு பிள்ளைங்களை பெற்றிருப்பா. அவளை கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, ஊசிய நூலு மாதிரி சுண்ணாம்பு வெத்தலை மாதிரி இருப்பீங்க. பெக்காத வயிறு பொம்பளைக்கும் பசிக்காத வயிறு ஆம்பளைக்கும் இருக்க கூடாது. கடைசி காலம் வரைக்கும் இந்த மரடியே புடிச்சுக்கிட்டு தொங்க போறியா என்ன? ஏய், உள்ள போ. எனக்கு எதுக்குப்பா, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். அடுப்படி எங்க இருக்கு? இங்கயா? என்னமா அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அவ உனக்கு பொண்ணு மாதிரி தானே, பொண்டாட்டி முன்னாடி புருஷனை இன்னொரு கல்யாணம் பண்ணி சொல்றியா? அவ என்ன வேதனை பண்ற பாத்தியா? பிள்ளைங்க பிறந்தாதான் புருஷன் பொண்டாட்டியா? பிள்ளைங்க இல்லாதவங்க குடும்பம் நடத்தலையா? இது எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம், இத பத்தி பேசினேன்னா எனக்கு கோபம் வரும். ஏன் இப்படி இருக்க? எங்க அம்மா சொன்ன மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவேன்னா பண்ணாலும் பண்ணிக்குவேன். என்ன, இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்குவீங்களா? அவளை கொன்னுடுவேன். என்னங்க, நான் நல்லவ இல்லையா? எனக்கு புள்ள பொறுக்கலன்னு இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்குவீங்களா? செஞ்சுக்க மாட்டீங்கல்ல. அப்பா பெருசா வேதனை படுறீங்களே, என்ன? ஒரு வாட்டி என்ன முழுகாம இருக்க விடுங்க. வருஷ வரிசையா வருஷத்துக்கு 2 பெத்து இந்த வீட்டை ஸ்கூல் ஆக்கி அத்தையோட கண்ணாடி புடுங்க வைக்கலன்னு அப்ப கேளுங்க. கொஞ்சம் சிரிங்க. அடங்க அப்புறான அப்புறானே, மனசு சந்தோஷமா இருக்கு, தாளத்தோட சின்ன டப்பா குத்து போடவா? குட் மார்னிங்.
வசதியெல்லாம் நல்லா இருக்க? காத்துல பிறந்த எச்சல யானை காலடியில் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. 24 மணி நேரத்துல நீ வெளிப்படுத்துறேன்னு சொன்னாலும் நான் தான் உனக்கு தெரியும். ஆனா 12 மணி நேரத்துல உன்னை போலீஸ் லாக்அப்ல வச்சிருவேன்னு உனக்கு தெரியாது. அதுதான் ஓ வீக் பாயிண்ட். போலீஸ் லாக்அப்ல இருந்து ஒரு நிமிஷத்துல நாங்க வெளிவந்துட முடியும். ஆனா எங்க பொலிட்டிக்கல் லாக்அப்ல இருந்து மட்டும் நீ தப்பிக்கவே முடியாது. அதனால கோர்ட்ல எல்லாத்தையும் ஒத்துக்க. ஜட்ஜி வாயிலிருந்து தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். உன்னை அமைச்சராக்கிறேன். ஊருக்கு வெளியே ஒரு பங்களா ஒண்ணு ஏற்பாடு பண்ணி உன் அழகுக்கு நான் ஆயுள் ஏட்டண்டா இருந்து அனுபவிக்கிறேன். அவளை சும்மா விடாதீங்க. அவளுக்கு தண்ணி கூட கொடுக்காதீங்க. சும்மா விடாதீங்க. வராங்க நந்தன் வர்மா, உங்க தலைமையை செக் பண்றதுக்காக அனுப்பி இருக்கிற விசாரணை கமிஷன் குழு. ஆமா சார், உங்க தலைமை பத்தி அப்போசிஷன் பார்ட்டி மீட்டிங் போட்டு தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்படியே அவர் அதை நம்பி இந்த குழுவை அனுப்பி இருக்கிறாரு. இவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்டை பொறுத்து தான் உங்க தலைமை நிலைக்கும். நான் ஜேர்னலிஸ்ட் சந்திரன். இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு விசாரணை செஞ்சா தெரியாது உங்களுக்கு. இவங்க பஞ்சநாதத்தோட அடிமைங்க. பிளீஸ் கீப் குவைட். அவர் போற எலும்பு துண்டுக்காக காத்துட்டு இருக்கவங்க இவங்க எல்லாம். இவங்களாம் அவரை பத்தி எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு என்ன விவரம் தேவைன்னு என்ன கேளுங்க, நான் சொல்றேன். தேகோ பாய், தும் ஜர்னலிஸ்ட் ஹை. உமேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீ சொல்றபடி எல்லாம் செஞ்சா அது தீவிரவாதம் ஆயிடும். எங்க விசாரணைப்படி எங்க நிபந்தனைப்படி எல்லாம் செய்தா அதுதான் ஜனநாயகமா இருக்கும். ஹமே கியா கர்னா ஹை, ஹமே அச்சி தரா மாலும் ஹை, ஆப் பாஹர் ஜாயியே. உங்களோட முடிவை தான் இந்த நாடே இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கு. என்ன கட்டுற நீ? நல்லா கட்டுவே. நீங்க யாரை கேக்குறது? தலைவருங்கிற மரியாதை இல்லையா? உங்களால தான் அந்த மரியாதையே போயிடுச்சு. ஏ மிஸ்டர், முதல்ல நீ வெளியே போ. போறேன். இந்த பத்திரிகைக்காரர் ஏதாவது வத்தி வச்சிருப்பா போல. ஐயோ குடிக்காதீங்க, அவங்க குடிச்சிருக்கதான் நினைப்பாங்க. நீ வாயா. டெல்லிக்கு வந்த ரிப்போர்ட்ட வச்சு இங்க பரிசீலிச்சா நீங்க செய்யறது அநியாயம்னு தெரியுது. ஏ தோ பஹத் துக்கி கி பாத் ஹை, ஆப் ஜெய்சே இன்சான் லீடர் பன்னே காபில் நஹீ ஹை. நீங்களாவே ராஜினாமா செய்யறது நல்லது. இல்லாட்டி போனா எங்க தலைவரை ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். கல்கத்தாவில் இருக்க பசந்த் இன்டர்நேஷனல் ஹோட்டல உங்க பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். பத்திரத்தை பாத்துக்கங்க. மீனா தேவி, டைமண்ட் செட், நீங்க 5-star ஹோட்டல் கட்டுறதுக்கு தாஜ்மஹாலுக்கு பின்னால யமுனா நதிக்கரையில போட்ட டாக்குமெண்ட்ஸ். மோகன்லால்ஜி, சண்டிகார்ல இருக்க பல்பு ஃபேக்டரி நாளையில இருந்து உங்களுது. கவுண்டரையா, இது இல்லாம சேலத்துல இருக்கிற 60 ஏக்கரா மாந்தோப்பு உங்களுக்கு வரப்புற மாப்பிளைக்கு சீதனமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. பெரியவரே, உங்களுக்கு இறுதி ஆபரேஷனுக்கு அமெரிக்காவில ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படியே கிட்னியை பார்த்துட்டு வந்துருங்க. ரிப்பேர் ஆயிருக்கதா கேள்விப்பட்டேன். டெல்லியில நாங்க கேள்விப்பட்டதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல. நாங்க உங்களை பத்தி ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்கறதுக்கு இல்ல மிஸ்டர் பஞ்சநாதன். இப்படியே நீங்க இருக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு செய்யறோம். உங்களை வேண்டாம், அந்த தலைவரே நீ இருக்க மாட்டார். கடவுள் மாதிரி இருக்கிற உங்களை பத்தி ஏன் அப்படி சொல்றாங்க? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க மேல நல்ல ரிப்போர்ட் தலைவருக்கு கொடுக்கலாம்னு நாங்க நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆப் ஜெய்சே நேக் இன்சான் கோ பாக்கர் ஹமாரா ஜன்ம தன்ய ஹோ கயா. எனக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, வரப்போற தலைவருக்கும் எனக்கும் தகராறு இருக்கிறதா இங்க எல்லாரும் கசாமசாலும் பேசிக்கிறாங்க. அதனால அவரை இந்த ஸ்டேட்டுக்கு 2-3 நாள் டூர் வர்ற மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இந்த பேச்செல்லாம் ஒரு வழியா அடிபட்டு போயிரும். ஓகே.